வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் உலகம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணினா கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நோக்கு வர்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நோக்கு வர்மம் பார்த்திங்கன்னா வர்மக்கலையில் ஒரு பகுதி தான் நோக்கு வர்மம். நம்ம உடம்புல 72,000 நாடிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாடிகளில் மிக முக்கியமான நாடி 10 நாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நோக்கு வர்மத்தினால என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நோக்கு வர்மத்தின் மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற பிராணசக்தி அவர் மேலே செலுத்தவும், அவர் உடம்புல இருக்கிற பிராணசக்தியை நம்ம உறிஞ்சவும் நம்ம உடம்புனால முடியும். ஆனால் அது எப்படி பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பண்ணவே கூடாது அப்படின்னு இருக்கிற விஷயத்தை நீங்கள் பண்ண வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா அவர் சப்கான்ஷியஸ் மைண்டில் இது தப்பு அப்படின்னு பதிஞ்சிருக்கோம். அதை நம்ம அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவங்க பண்ணக்கூடாது நினைக்கிற விஷயத்தை நம்ம பண்ண வைக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் மற்றபடி அவங்க எல்லாம் நம்ம நினைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அப்புறமா சுண்டு வர்மம். சுண்டு வர்மம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஆள்காட்டி விரலை வச்சு பயன்படுத்துகிறதா இருக்கும், உங்கள் ஆள்காட்டி விரலை வச்சு தாக்குறதா இருக்கும், அதுதான் சுண்டு வர்மம். அப்புறமா பார்த்திங்கன்னா மேல் தீண்டா காலம் அப்படின் இருக்கு. இது நோக்கு வர்மம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தரை பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். மேல் தீண்டா காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நம்ம ஈஸியாக அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் மேல் தீண்டா காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேல் தீண்டா காலம் பயிற்சி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மூலிகைகள் தேவைப்படும். அதே நோக்கு வர்மத்தில் மூலிகைகள் தேவைப்படும், ஆனால் நிறைய மூலிகைகள் தேவைப்படாது. இது மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் உடம்புல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் தொடர்ந்து இதை 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தரை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கிறத ஒருத்தர் மூலமா நிறைவேற்ற முடியும். இது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது பலிக்காது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க தான் உங்கள் சக்தி கூடிகிட்டே இருக்கும். நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட சக்தி அப்படியே கம்மியாயிரும். அடுத்தது வர வீடியோஸ்லாம் நான் எப்படி பண்ணணும், என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒரு சீரீஸ் மாதிரி போடுறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதை நான் சீக்கிரம் பண்ணுறேன். நன்றி.